நான் யாருக்கு ஃபோன் பண்ண போறேன் சொல்லு. உங்க வீட்டுக்கு? இல்ல. என் அப்பாவுக்கு? இல்ல. வேற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியல. எங்க அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி விவரம் சொல்லணும்னு இல்ல, போன்ல ஒரே ஒரு அழுகு அழுதா போதும். உனக்கு லெப்ட்ல இருக்கிறது ரைட்டுக்கு வந்துரும், ரைட்ல இருக்கிறது லெப்ட்க்கு வந்துரும். என்ன கேட்ட? அப்போ உன்னை தனியா நம்பி வீட்டுல விட்டுட்டு போலாம்லன்னு. ஏன் உங்க அம்மாவை நம்பி அவங்க வீட்டுல தனியா விட்டுட்டு போக மாட்டியா? என்ன கத்துற? அப்புறம் நான் போன் பட்டு நமக்குடன் வச்சுக்கோ, விடிய விடிய நீ கத்த வேண்டியதா தான் இருக்கும். சரி, டீலிங்க்கு வருவோம். உனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின்னு நம்ம வாழ்க்கைய பிரிச்சா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்கிட்டயும் எங்க வீட்டு ஆளுங்க கிட்டயும் நல்லா தானே நடந்துகிட்ட? கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்ட. ஏன், உனக்கு என்னாச்சு? அதுவும் கல்யாணம் முடிஞ்சு பஸ்ல வரும்போதும், இங்க பெங்களூருக்கு கார்ல வரும்போதும் அந்த பாட்டு போட்ட உடனே நீ எப்படி ரியாக்ட் பண்ற? அப்படியே சைக் மாதிரி ரியாக்ட் பண்ற? இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? படிச்சவ, என்ன ஏமாத்தணும் நினைக்காத. இங்க பாரு, உனக்கு என்ன பிடிக்கல, நமக்கு ஒத்து வரல நீ நினைச்சேனா சொல்லிடு. நான் பாட்டுக்கு இங்க வீட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். நீ கொண்டாந்து விட கூட வேண்டாம். ஆனா தேவையில்லாம என்னை கஷ்டப்படுத்தி என் வாழ்க்கைய கெடுத்து உன் வாழ்க்கையும் கெடுத்துக்காத. ஏன்னா எல்லா நேரமும் நான் பொறுமையா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வெறியில நான் என்ன வேணா பண்ணுவேன். சரி, உன் பிரச்சனையை சொல்லு. ஏன் இப்படி நடந்துக்கிற? இது எங்க வீட்டுல சொல்லி உன்கிட்ட கேட்க சொல்லவா, இல்ல நீயே என்கிட்ட சொல்றியா? ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்காம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வாழ முடியாது, சொல்லிரு. அதுக்கான வேலையை பார்க்கலாம். எனக்கு தலையில சுத்துற மாதிரி இருக்கு. கலையில பேசலாமா? கேள்வி கேட்டா தலை சுத்துது இல்ல? சரிங்க, ரெஸ்ட் எடுங்க, காலையில பேசிக்கலாம். காலையில தெளிவா பேசுங்க. நான் நார்மலா இருக்கும்போது நார்மலா தான் பேசுவேன், கோபம் வரும்போதுதான் வேற மாதிரி பேசுவேன். சரி, படுங்க. குட் நைட். ராஜேஷ். மா. என்ன ராஜேஷ்? என்ன ராஜேஷ்னா? உன் மகன் கொலகர் நகரத்தை பாக்கணுமா? என்ன ராஜேஷ் சொல்ற? நான் கொலகர் நகரத்தை பாக்கணும்னா நீ விதவையாயிடுவ, பரவாயில்லையா? டேய், என்னடா சொல்ற? இங்க நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு முதல்ல இந்த ராகினிய கொண்டுட்டு நேரா வந்து புருஷன கொள்ளணும். ராஜேஷ், அங்க என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பேசுற? மா, என்ன ராகினி மிரட்டுறாமா? என்னடா சொல்ற, அவ உன்ன மிரட்டுறாளா? காலையில காஞ்ச தோசையை கூட திங்கி விட மாட்டேன் நீதானடா சொன்ன. இப்ப என்னமோ அவ புதுசா மிரட்டுறான்னு சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சு போச்சு? உன்னை கண்டாலே அவ அலறுவாளடா. எல்லாம் எல்லாம் நடிப்புமா? என்னடா சொல்ற? ஆமாமா, எல்லாம் சோறு இல்லாம பசியால அவ சுங்கி போயிருக்கா. இப்ப சோறு தின்னதும் கண்ண நல்லா முழிச்சு மிரட்டுறாமா? என்னடா சொல்ற ராஜேஷ், அவளா சொன்னா? சொன்னாலாவா? மா, இப்பவே எங்க அண்ணனுக்கு போன போடுறேன், இங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறியா? எங்க அண்ணன் ஜில்லா ரவுடி, தங்கச்சி புருஷன் அமைதியா இருக்காரு. இல்ல, அன்னைக்கே இந்த தள்ளி விட்டதுக்கு உன்னை குழியில சேர்த்துருப்பாருன்னு சொல்றாமா. அன்னைக்கு பாத்தியே, பக்கத்துட்டு ஜோசியர் அடிய போட்டத
உனக்கு அந்த மாதிரி அடி விழுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு நீ என்ன பெரிய இவன் ஆவனா? என்னனோ கழுது கொட்டையில தங்க வச்சிருக்க, அது இதுன்னு என்ன ரொம்ப கேவலா பேசுறா? ராஜேஷ் என்னடா சொல்ற, என்னன்னு நம்ப முடியலடா. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. அவளை கொன்னதான் எனக்கு வெறி அடங்கும். அசிங்கப்படுத்திட்டாமா? நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா பெரிய இவனான்னு கேக்குறாமா? மா இவளை இதுக்கு மேல விட்டு வச்சா என்ன என்னென்னமா பண்ணுவாமா? ராஜேஷ் ஏடா குடமா, எதுவும் பண்ணிடாத, சிக்கல் உனக்கு தான்டா. எனக்கு என்ன, ஹீட்டர்ல எலக்ட்ரிக் ஷாக் வச்சு ஆன் பண்ண வச்சு கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துட்டான்னு நான் கரிய முடிச்சு போயிட்டே இருப்பேன். ராஜேஷ் இப்ப நிலைமை அது இல்ல. அவ இவ்வளவு பேசுறான்னு சொன்னா என்னால நம்ப முடியலடா. நீ அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிட்ட, நீதான் சிக்குவ, ஜெயிலுக்கு போகணும். வேண்டாம் ராஜேஷ், நல்லா கேட்டுக்கடா ராஜேஷ், அவ எது சொன்னாலோ இல்லையோ ஒண்ணு மட்டும் உண்மை, அவங்க அண்ணன் லேசப்பட்ட ஆள் இல்ல, அது உனக்கே தெரியும். அதுக்கு மேல அவங்களுக்கு உண்மையிலதான்டா டவுட் வரும். கல்யாணம் நாள்ல இருந்து நீ போட்ட ஒரு ஒரு சண்டையும் அவங்க குடும்பத்துல முடிச்சு போட்டு பாத்தாங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும். தயவு செஞ்சு அமைதியா இரு. அமைதியா இருக்கவா? அவ அந்த கொன்னவாய வச்சுட்டு என்ன பேச்சு பேசுற தெரியுமா? அப்படியே அவன் மண்டே நசுக்கி எதுவுமே காட்டிக்கலாமா? இல்லமா, அவளை நினைச்சாலே அப்படியே அவ தூங்கும் போது அவ தலையில கல்ல போட்டு அவ நசுங்கின மண்டிய நசுக்கலாம் பணம் தோணுமா? ஏ ராஜேஷ், அம்மா பேச்ச கேளுடா. வேண்டாம் ராஜேஷ் வேண்டாம், உன் வாழ்க்கை மட்டும் இல்ல எல்லாரோட வாழ்க்கையும் பாழா போயிடும். இப்ப நான் சொல்றத மட்டும் கேளு. இப்ப என்ன, அவன் உன் வாழ்க்கையில வரக்கூடாது அவ்வளவுதானே? இப்ப அது மட்டும் இல்லம்மா, என்ன மறக்கினதுக்கு வாழ்நாள் முழுக்க தண்டனை அனுபவிக்கணுமா? கொஞ்சம் பொறுமையா இருடா, நான் சொல்றத கவனமா கேளு. அவ நம்ம நினைச்ச மாதிரி இல்லன்னு தெரிஞ்சு போச்சுல்ல? தெரிஞ்சு போச்சாமா? பட்டினி போட்டா ஓடி போடுவான்னு நினைச்சுதான் பண்ண, ஆனா வயிறு முட்டை தின்னுட்டு அவ என்ன தெம்பா திட்டுறாமா? டே ராஜேஷ், நீ அவகிட்ட பாசம் காட்டு. ஆமா ராஜேஷ், அடிச்சு கேட்க முடியலன்னா அணைச்சு கேட்கணும். நான் சொல்றத கவனமா கேளு. இப்பத்துல இருந்தே அவளை நல்லா நடத்து. ஏதோ தெரியாம நடந்து போச்சுன்னு சொல்லு. அவளை கோயில் குளம் சினிமான்னு கூட்டிட்டு போ, நல்லவனா நடந்துக்கோ. இன்னும் சொல்ல போனா அவங்க குடும்பத்துக்கே நீ நல்லவனா நட. கொஞ்சம் கொஞ்சமா ராகினி மேல தப்பு விடுற மாதிரி பண்ணு. நீ அவளை வெறுக்கிறியோ இல்லையோ அவங்க குடும்பமே அவளை வெறுக்கணும். நாளைக்கு ஏதாவது சண்டைன்னா அவங்க குடும்பமும் ஓ அப்பாவும் ராகினி மேலதான் தப்புன்னு நினைக்க வைக்கணும். இத மட்டும் பண்ணு, அப்புறம் ராகினி உங்ககிட்ட இருக்க மாட்டா, அவளே உன்னை விட்டு போயிடுவா. மா நீ என்ன சொல்ற? டே ராஜேஷ், நான் சொன்னத மட்டும் செய், இப்ப எதையும் பண்ணாத, அது உனக்குதான் சிக்கல். நாலா பக்கமும் யோசிச்சுதான் இத சொல்றேன். உங்க அப்பா பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தா நாமளே அவளை ஈஸியா டைவர்ஸ் பண்ணிருக்கலாம். இப்ப அவங்களுக்கு எதிரா நாம எது செஞ்சாலும் பண்ணாலும் உங்க அப்பாவுக்கு பிடிக்காதரா? அவர் எந்த எல்லைக்கும் போவாரு, பாத்துக்கோ. நாம அமைதியா இருந்துதான் இந்த காரியத்தை சாதிக்கணும். ஆத்திரப்பட்டு எதையும் பண்ணிடாத, அது உனக்கு நல்லதில்ல. என் மனசு கேக்கலமா? போய் அமைதியா படு, நான் சொல்ற மாதிரி செய். இதுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா நாம மத்ததை யோசிப்போம். இப்போதைக்கு எதையும் பண்ணாத, போய் படு. சரிம்மா, நான் காலையில பேசுறேன். நேத்து போட்ட சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு.